Hello guys, welcome to DDC. So, we are going to go to KGF kilometer. திடீர்னு வீட்டுல இருந்து எப்படி இங்க வந்திருக்கோம்னு யோசிக்கு. இப்ப நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். ஆமா, டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கோம். கே நாங்க டிக்கெட் எடுத்துட்டு இருக்கோம். சோ நாங்க கேஜிஎஃப் கிளம்பிட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வந்துடும். நாங்க இப்போ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். கேவின் டிக்கெட் எடுத்துட்டான். மழை வந்துருச்சு, இப்ப நல்லா வெயில் அடிக்குது. இப்போ ட்ரெயினுக்காக அப்படியே வெயிட் பண்ணி நடந்துட்டு இருக்கோம். ஆமா, இவ்வளோ நல்லா மழை பார்த்தீங்க, ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. மழை வந்துருச்சு, இப்போ வெயில் அடிக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரெயினில் ஏறணும், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாம். ரீச் ஆயிட்டோம். ரொம்ப தூக்கமா இருக்கு. ஃபுல் ரெஸ்ட் ட்ரெயின்ல தான் இடம் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இடமே இல்லை. ஆக்சுவலி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ரொம்ப இடமே இல்லாத ரொம்ப இதாயிட்டுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்படி வந்து ரீச் ஆயிட்டோம். ட்ரெயின் இப்போதான் இறங்கு நோக்கில. இங்கே தான் இருந்தோம். இங்கே வந்து அந்த கோல்டெல்லாம் லைக் இது வந்து கூட கோல்ட் ஃபீல்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து கோல்டை அழிச்சதுக்கோ அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ ஒரு இது மாதிரி இருக்கும். அதுதான் இது. இங்கே ஆமாம், இதோ இது. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஆமாம், அது ஸோ இது வந்து 2000 மூடிட்டு 2000 அப்போது வந்து இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் மூடுது ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 22 கொஞ்சம் 22 இருக்கும் இது மூடிட்டு இந்த ஃபேக்ட்ரியை. ஸோ பாருங்கள் இந்த கேட்டெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஓல்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயின்னு இருக்கோம் இன்னும். ஆமாம், ஃபஸ்ட் டைம் இன் கேஜிஎஃப், செம்ம ஃபீலாக இருக்குது. ஃபுல் குளிர்து கொஞ்சம். இவங்க ரெண்டு பேருக்கு ஃபஸ்ட் டைமு, நான் வந்து 6th or 7th டைம் வந்திருப்பேன். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கண்டிப்பாக குளிரும். ஸ்வெட்டர் எதுவும் போடாமல் வந்தீங்க நீங்கள். நல்ல உஷாராக இருக்கும். நான் வெறும் பார்த்தீங்கன்னா சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் உஷாராக ஸ்வெட்டர் ரெயின் கோட்ரு ஒருத்தர் ஸ்வெட்டர் போட்டிருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஃபேக்ட்ரி. ஆக்சுவலி இதுதான் ஃபேக்ட்ரி. இதோ தெரியுதா அந்த கேட்டு அண்ட் தென் இது ஃபுல் இது ஃபுல் ஃபேக்ட்ரி தான். குரங்கு இருக்கு. கேவின் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறான். இதுதான் அந்த கல். இதோ கல் மேலே அடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் சேஃப் இல்லை, குழி கூட இருக்கலாம். இதோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லு கல் தான். ஃபுல் கல் தான். ஸோ இந்த கல்லில் சென்டர் சென்டரில் தான் கோல்டெல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த கல் மேலே பார்த்தோன்னா கூட லைட்டாக தெரியும் அந்த கோல்டோட ஒரு கல், ஜஸ்ட் ஒரு கலர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து கோல்டு கல்லுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கல். இதுதான் தட் இஸ் கோல்ட் ஆர் ஐ மீன் சாரி கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ். ராக்கி பாய் வாழ்ந்த இடம். ஹலோ காய்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அரவுண்ட் 12:16 நாங்கள் நல்லா தூங்கிட்டு ஏஞ்சி அந்த இப்போ தான் வெளியே வந்து ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ், இதே இடத்த நாங்கள் நைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் நைட்டில் இல்லை, எனக்கு அப்புறம் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குது, நீங்களே பாருங்களேன். ஆமாம், ஃபுல் கார் தான். ஃபுல் கார் தான், அதுவும் பாலடைஞ்ச வீடு. பாலடைஞ்ச பில்டிங்கும் கார்டும் மற்ற ஒன்றும் பார்க்க முடியாது. இங்கே அது மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கூட இல்லை. ஏன்னா 1-2 வேணா இருக்கும் அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. ஆக்சுவலி என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட என்னால் பார்க்க முடியல. ரொம்ப பயங்கரம். நேற்று என்னென்னவோ பிளான் பண்ணோம், எதுவும் நடக்கலை. ஆயிடுச்சு ஆக்சுவலி.
ஆக்சுவலி இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு இங்கே இருக்கிற வயசானவங்களை கொஞ்சம் ஸ்டோரியெல்லாம் கேட்டோம், அதாவது நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்க சொன்ன ஸ்டோரியிலே 10:30 எங்களால் வெளில போக முடியாது அளவுக்கு, 10:30 வரைக்கும் லைக் எங்களை வெளியவே விடல. ஆக்சுவலி உள்ளவே எங்களை இது பண்ணிட்டாங்க, வெளியவே விடல. எனக்கா வந்து இல்லை, எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க இங்கே. ஒரு 8:00-9:30 எல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆமாம், யாருமே இருக்கிறது இல்லை ஆக்சுவலி வெளியோ. நம்மளுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் விளாக் எடுக்க போகலாம் வெளியோன்னு நினச்சோம், ஆனால் முடியல அது. ஸோ அந்த டைம்ல இறங்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலும் அதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் ஹாரர் வீடியோ. அந்த ஸ்டார்டிங்கே இவ்வளோ பெருசாக பண்ண வேணாம், நம்ம ரீச் எப்படி இருக்குன்னு பொறுத்து பண்ணலான்னு தான் நினச்சோம். ஆக்சுவலி எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்களோ ஆனால் லைக்கோ ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆமாம், நாங்களும் அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கோம். ஆமாம், ஸோ நீங்கள்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணா தான் நாங்கள் இன்னும் வளர முடியும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி நல்லா இடங்கள்லாம் காட்ட முடியும். ஆமாம், எக்ஸாக்ட்லி. நீங்களாம் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் மோட்டிவேஷன் பண்ணுங்க. இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. திருப்பி மழை வரும், மழை வந்துட்டு இருந்துச்சு, மழை வந்துருந்துச்சு லைட்டாக, லைக் ட்ரிஸ்லிங் மாதிரி இருந்துச்சு. காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து இந்த மூமெண்ட் எல்லாம் தெரியுதா, பெங்களூர் கிலோமீட்டருக்கு வந்துருக்கு. தெரியுதா? எஸ் தெரியுது. இப்போ பெங்களூர் வந்து கிலோமீட்டருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்சது முடியல. அது அந்த நாளே அந்த டென்ஷனாலேயே முடியலாம் இப்படி ஆயிடுச்சு. அதனாலே ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. ஆமாம், நம்ம நினச்சது சாதிக்க முடியலையேன்ற ஒரு சின்ன வருத்தம், அவ்வளோதான். அதனால எனக்கு வந்து டென்ஷனில் எனக்கு ஒன்றுமே இதாகல. ஓகே, ஃபைன், இன்சிடென்ட் ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் முடி போகுது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது ஃபுல்லாக ரசிச்சு. ஏன்னா இப்போ செம்மையாக சுத்தமாக ஃபுல் காலியாக தான் இருக்கு. ஆமாம், காலியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ காலி. அந்த ரஷ் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இது இவ்வளோ காலியாக இருக்குது. இட் ஆ வெரி ஹாப்பி. அது அது ஒன்றி தான் ஹாப்பி, மற்றபடி இன்னும் ஹாப்பி பிகாஸ் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கல. அது மிச்சம் எல்லாம் வீடியோஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.